ஹாவ் யுவர்ஸ் மத்தியோ சிவத் வித்யாலக்ஷ்மி சைனாவினுடைய திட்டமிட்ட பயோவார் தான் இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறத நிரூபிக்கிற வகையில் ஆஸ்திரேலியன் மீடியாவில் வெளிவந்த ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா இந்த கொரோனா வைரஸை ஒரு பயாலஜிக்கல் வெப்பனாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு மில்ட்ரி அஃபீஷியல்ஸ் ரெண்டாயிரத்தி பதினைந்துலேயே பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை ஆஸ்திரேலியன் மீடியா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது இத்தனை நாள் வந்து வூஹான் வைரஸ் கிடையாது நாங்கள் நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சீனாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் மாதிரி தான் இருக்குது பிகாஸ் அவங்க நிச்சயமாக ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு இப்படி எல்லா கண்ட்ரிஸும் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பெரிய கண்ட்ரிஸ் சேர்ந்து பதினெட்டு சயின்டிஸ்ட்டை இந்த விஸ் நிச்சயமாக இந்த விஷயங்கள் சீனாவினுடைய உண்மைத்தன்மையை எவ்வளவு தூரம் வெளியில வேகமாக கொண்டு வர முடியுமோ அதற்கான எல்லா விஷயங்களையும் பண்ணும் ஒரு தேர்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கறத நம்ம டிக்ளேர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும் பிகாஸ் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கிறது ஒரு ஆஸ்திரேலியன் பிரின்ஸை கொண்டதுனால வந்த ஒரு விளைவுகளால் ஏற்பட்டதான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அதுலேயே பார்த்திங்கன்னா ஒன்றரை கோடி பேர் இறந்து போனாங்க அதில் பழி முதல் போரில் தோற்றதுக்காக அதில் ஒரு சிப்பாயாக இருந்து பின்பு ஜெர்மனியை வழிநடத்திய ஹிட்லர் பழிவாங்குதலுக்காக நடத்தியது தான் ரெண்டாவது உலகப்போர் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது கோடி பேர் இறந்து போனாங்க பட் இந்த தேர்ட் வேர்ல்டு வார் இந்த பயாலஜிக்கல் வாரில் இன்னும் எத்தனை பேர் அப்படிங்கிறதையே நம்மளால் சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமானதாக இருக்குது இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் வந்து நம்பர் ஒன் ஆகணும் வேர்ல்டு நம்பர் ஒன் ஆகணும் பவர்ஃபுல் ஆகணும் அப்படிங்கிற சீனாவினுடைய ஒரு கேவலமான குள்ளநறித்தனமான ஆசை தான் இத்தனைக்கும் காரணம் எல்லா கூட ரிப்போர்ட்ஸ் கேட்க சொல்லி அஃபிஷியல்ஸை அவங்க சைனாவுக்கு அனுப்புகிறாங்க பொழுது அவங்க ரிட்டர்ன் வந்து சொல்கிற விஷயம் நாங்கள் நிறைய கேள்விகளோடு போனோம் பட் இன்னும் நிறைய கேள்விகளோடு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவங்க டிக்ளேர் பண்ணாலும் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் பிஃபோர் மூணு பேர் இந்த லேபில் இருக்கிறவங்க அந்த லேபில் இருக்கிறவங்க அட்மிட் ஆகிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் இதே கோவிட் சிம்டம்ஸோட ஸோ அதை பற்றின எந்த ஒரு விஷயத்தையும் சைனா வாயத்திறக்கல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதை டாக்டர் லை அப்படிங்கிறவர் தான் வெளியில் கொண்டு வந்தார் இந்த டாக்டர் லை இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்ததில் மிகப்பெரிய கடும் கோபத்தில் சீனா இருந்தது பட் கடைசியில் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா அவருக்கும் கொரோனா வைரஸ் வந்து அவர் இறந்து போகிறாரு இவருக்கு யார் மூலமாக இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது அப்படிங்கிறத சைனா ப்ரோ பண்ணும்போது தான் அங்க டாக்டர் ஐ அப்படிங்கிற ஒரு லேடி தான் இந்த விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க பிகாஸ் சார்ஸ் அப்படிங்கிற ஒரு கொடுமையான வைரஸ் மாதிரி தான் இதுவும் ரெஸ்பிரேட்டரி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இது மிகப்பெரிய தாக்குதலை விளைவிக்கக்கூடும் இது மிகப்பெரிய பேண்டமிக்காக மாறக்கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க ஓப்பனாக டிக்ளேர் பண்ணாங்க சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு மீடியாக்கு கூட அவங்க பேட்டி கொடுத்தாங்க பட் அவங்களுடைய பேட்டியை அவங்க பேட்டி கொடுத்த ஒரு த்ரீ ஹவர்ஸ்லேயே தூக்கிட்டாங்க எங்கேயுமே இல்லை அவங்களும் பார்த்திங்கன்னா இப்போ கண்ணில் ஏதோ சம் ப்ராப்ளம் வந்து கண் பார்வை குறைந்து ஒரு மென்டலி ரிட்டாயர்ட் ஸ்டேஜில் இருந்து இப்போ அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது கூட தெரியல அந்த அளவுக்கு சர்வாதிகாரம் தனக்கு எதிராக யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிறதுல சீனா ரொம்ப தெள்ள தெளிவாக இருக்காங்க எந்த ஒரு விஷயமும் சைனா விட்டு வெளியில் வரது கிடையாது ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இது ரெண்டாயிரத்தி பதினைந்துலேயே இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் இப்போ வந்திருக்கு இதை தவிர பார்த்திங்கன்னா டாக்டர் கூப்மேன் அப்படிங்கிறவங்க வைரலஜிஸ்ட் நிறைய வைரஸை பற்றி ரிசர்ச்சஸ்லாம் பண்ணி நிறையா அவார்ட்ஸ் எல்லாம் அவங்க வாங்கியிருக்காங்க ஸோ அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா நிச்சயமாக எனக்கு வந்து நிறைய டைம் தேவை எந்த ஒரு வைரஸாக இருந்தாலும் நிச்சயமாக அதுக்கு ஒரு அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வைரஸ் வந்து ஒரு ஒரு மிருகத்துலேருந்து வரணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பன்றிகிலேருந்து வரக்கூடிய ஒரு வைரஸ் டைரெக்டாக மனுஷனை அட்டாக் பண்ணாது அது இன்னொரு உயிர் மூலமாக எக்ஸாம்பிள் ஒரு கொசுவோ இல்லை அதை கிடைச்சா ஒரு அது மேலே ஒரு நம்ம கரப்பாமச்சு ஒரு வாட்ஸ்

அந்த ரிப்போர்ட் இருக்கும் இல்லையா அந்த ஃபஸ்ட்டு எப்படி இன்ஃபெக்ட் ஆனாங்க என்ன ஆச்சு அந்த விஷயத்து அந்த லேபில் நீங்கள் முதல்ல என்ன பண்ணுறீங்க என்னென்ன ரிசர்ச்சஸ் அங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க பட் சைனா அதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுடைய ரிசர்ச் எங்களுடைய லேப் நாங்கள் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறாங்க அட்லீஸ்ட் அங்கே மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லையா லாக் எத்தனை பேர் போகிறாங்க எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிற விஷயம் அதையாவது கொடுங்க அப்படின்னு சைனாட்ட கேட்டால் அதையும் அவங்க கொடுக்குறதுக்கு மறுக்கிறாங்க ஸோ எதையுமே அவங்க தரப்பிலிருந்து அவங்க வெளியில் ஓப்பனாக டிக்ளேர் பண்ண ரெடியில் பிகாஸ் ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் அவங்க ஆல்ரெடி கிடுக்கு பிடியில் இருக்காங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் ரீக் ஆச்சனாலும் டெஃபினட்டாக அவங்க மாட்ட போகிறாங்க அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியும் இதை விட கொடூரமான ஒரு செயல் என்ன அப்படின்னா இந்த கொரோனா வைரஸ் ஆரம்பித்த ஊகானில் அஃபெக்ட் ஆகி அதுக்கப்புறம் இப்போ செகண்ட் வேவ் தேர்ட் வேவ்னு சைனாக்கு ஒன்றும் பெருசாக இல்லை ஆனால் மற்ற கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே இந்த செகண்ட் வேவ் தேர்ட் வேவ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கு இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா சைனா தனக்கு வேண்டிய ஒரு மூணு நிறுவனங்களுக்கு மட்டும்தான் இந்த டெஸ்டிங் கிட்டுக்கான அந்த ஒரு ஆர்டரையே கொடுத்துருக்காங்க இந்த மூணு பேருமே பார்த்தீங்கன்னா அங்கே ஜின்பிங் அவங்களுடைய அந்த க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடியவர்கள் ஸோ இவங்க தயாரிக்கிற கிட் என்ன அப்படின்னா ஃபால்ட்டி கிட்ஸ் இதெல்லாம் தான் நமக்கு வருது ஸோ அப்படி வரும்பொழுது அந்த கிட்ல நம்ம கொரோனா டெஸ்ட் பண்ணும்போது அது நெகட்டிவ்னு காமிக்கும் ஸோ நெகட்டிவ்னு காமிக்குது அப்படி நம்ம கேஷுவலாக நம்ம வெளியில் போனோம் அப்படின்னா நம்மளால் ஒரு நாலஞ்சு பேர் இன்ஃபெக்ட் ஆவாங்க அதுக்கப்புறம் திருப்பி நம்ம செகண்ட் டைம் டெஸ்ட் பண்ணும்போது தான் இது வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு இதை காமிக்கும் ஸோ ஃபால்ட்டி கிட்ஸ் அதை நிறைய தயார் பண்ணி நிறைய பேரை ஏமாற்றி நிறைய கண்ட்ரியில் இதை மிகப்பெரிய அளவுக்கு பரவ விட்ருக்கிற ஒரு கொடூரமான செயலில் தான் சைனா ஈடுபட்டிருக்கு பட் எதுவும் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் நிச்சயமாக எனக்கு அதை பற்றி ரிப்போர்ட் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க எல்லா கண்ட்ரீஸுமே அவங்கவுங்க தரப்புலேருந்து எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ப்ரெஷர் சீன தரப்புக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க பட் என்ன அப்படின்னா இத்தனை நாடுகளையும் தாண்டி ஒரு நாடு இவ்வளோ ஒரு ஆதிக்கத்தை செலுத்தி இவ்வளோ ஒரு ஒரு அதாவது தன் மக்கள் ஒரு ஐம்பதாயிரம் பேரை பலி கொடுத்து மற்ற நாடுகளை கொல்லணும் மற்ற நாட்டு மக்களை தாக்கணும் அப்படிங்கிற ஒரு கேவலமான உடைய சைனாவை நம்மளால் இன்னும் எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் உள்ளதுலேயே ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமாக இருக்குது நிச்சயமாக இது வந்து நிரூபிக்கப்பட்டால் சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனை இந்த இம்போசிஷன் ஃபைனு அதெல்லாம் வேண்டாங்க அதெல்லாம் கட்டிட்டு ஜாலியாக போயிட்டே இருப்பாங்க கொடூரமான ஒரு 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 தண்டனையை அவங்களுக்கு கொடுக்கணும் ஏற்கனவே இந்தியா மேலே ஒரு கண்ணாக இருந்துட்டு ஸ்ரீலங்காவுக்கு நிறைய கடனை கொடுத்து ஸ்ரீலங்கன் பக்கம் அந்த ஹார்பர்லாம் க்ரியேட் பண்ணி அங்கேருந்து ராமேஸ்வரத்தை அட்டாக் பண்ணலாமா தஞ்சாவூரை அட்டாக் பண்ணலாமா அப்படின்னு எப்போ பார் இந்தியா மேலே கண்ணு வச்சிட்டு இருக்கிற இந்த சைனாவுக்கு நிச்சயமாக நம்ம ஒரு மிகப்பெரிய பதிலடியை கொடுக்கணும் இது சீக்கிரம் இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சுது அப்படின்னா சைனா குற்றவாளி அப்படின்னு நிச்சயமாக நிரூபிக்கப்படும் ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிரிட்டிஷ் ரிப்போர்ட்டு அந்த ப்ரொஃபஸர் சொன்ன மாதிரி எல்லா வைரஸுக்குமே ஒரு ஆன்சஸ்டர் உண்டு பட் இந்த கொரோனா வைரஸ்க்கு ஆன்சஸ்டர்ஸ் கிடையாது இது உருவாக்கப்பட்டது லீக்கானதெல்லாம் இல்லை இது வேணும்னே இது இன்டிமிடேட் பண்ணி இது வந்து லீக் பண்ணப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கார் நிச்சயமாக இது சீக்கிரமே வெளிச்சத்துக்கு வரும் ஸோ இந்த சீனாவுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அப்படிங்கிறது மற்ற நாடுகளுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ